ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டை சுற்றி பாருங்கள். பக்கத்தில் வந்து பெரிய வயல் வெளியெல்லாம் இருக்குது, அப்புறம் ஏகப்பட்ட மரங்கள் இருக்குது. அதனால் காலை நேரத்துலையும் பார்த்திங்கன்னா ஈவினிங் நேரத்தில் எங்கே பார்த்தாலும் ஒரே புறா, காக்கா, குருவி கூட்டம் 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 கூட்டமாக பறந்துக்கிட்டு இருக்கும். காலையில் பார்த்திங்கன்னா மட்டமாலில் போய் இருந்ததுன்னா ஒரே பறவை சத்தமாக தான் இருக்கும். இப்போ வந்து ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 5 மணிலேருந்து 7 மணி பார்த்தோம்னா கூட்டம் 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 கூட்டமாக பறவைகள், இந்த புறா, அப்புறம் வந்து காக்கா, அப்புறம் வந்து சுண்டு வர நிலத்தில் கருப்பு கலரில், அப்புறம் ப்ளூ கலரில் அப்படி இருக்கும். சின்ன சின்னதாக ஒரு குருவி, அது கத்தினா பார்த்திங்கன்னா ஏரியாவே வளரும். அது இப்போ பார்க்க தான் வந்து சின்னதாக இருக்கும், அது வீடியோவில் கூட வராது, ரொம்ப சின்னதாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய அப்புறம் பார்த்திங்கன்னா மைனா, இந்த மைனா கற்று 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 கற்றுன்னு கத்தும். எந்த நேரமும் இந்த மைனாவோட சவுண்டு கேட்டிங்கனாலே அப்போ அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த சவுண்டு. எவ்வளோ வந்து மனசில் உங்களுக்கு கவலை இருந்தாலும் சரி, எவ்வளோ வந்து மனசு இருந்தாலும் சரி, நீங்கள் போய் வந்து வீட்டுக்குள்ளே இருந்தால் கூட போதும். வீட்டுக்கு எங்கள் வீட்டு பின்னால் ஒரு பெரிய மரம் இருக்குது. அந்த மரத்தில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட காக்கா, புறா, குருவி எல்லாமே இருக்குது. அதனால் எந்த நேரம் அது வந்து எங்கள் வீட்டு ஜன்னலில் தான் எப்போவும் உட்காந்துருக்கும். அதனால் பக்கத்தில் இருக்கிறதுனால எப்போவுமே வந்து ஜன்னலில் உட்காந்துருக்கும். டெய்லியே நாங்கள் தண்ணி வைப்போம், அரிசி வைப்போம், அரிசியெல்லாம் போடுவோம். அது மொட்டை மாடியிலேயும் வந்து நிறைய வர்றதுனால நான் என்ன பண்ணுவேன், டெய்லியும் வந்து மேலே போய் வந்து தண்ணியை வந்து ஊற்றி வச்சு அரிசி கோதுமை எல்லாம் போட்டுட்டு வருவேன். எங்கே பார்த்தாலும் எப்போவும் 24 ஹவர்ஸும் பார்த்திங்கன்னா ஒரே பறவை கூட்டமாக தான் இருக்கும். பார்க்குறதுக்கே வந்து மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எவ்வளோ கவலை இருந்தாலும் நம்மளால் மறந்து சந்தோஷமாக வந்து மனசு வந்து மகிழ்ச்சியாக இருக்கும். பொதுவாக வந்து மனசு துக்கமானவங்களும் சொல்லுவாங்க, நீங்கள் வெளியில் போய் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. வெளியில் போகவே வேண்டியதில்லை, வீட்டு பால்கனியில் இருந்தாலே போதும் உங்களுக்கு. அந்தளவு வந்து ஒரு பறவைகள் வந்து என் நேரமும் கூட்டம் கூட்டமாக இருக்குது. பின்னால் மரத்துலேருந்து கூட்டம் கூட்டமாக புறா, கழுக்கா, இது குருவிகள் எல்லாமே இருக்குது. அதனால் எப்போவுமே வந்து மொட்டை மாடிக்கு, அது போக மொட்டை மாடிக்கு சாயந்தரம் சும்மா இருக்க நேரம் காலையில் போனாலும் சரி, இந்த மைனா வந்து கூட்டம் கூட்டமாக இருக்கும். சில சமயம் திடீர்னு தான் வரும், அது எடுக்கிறதுக்குள்ளே போயிடும். ஒரு 300-400 அப்படியே அடைச்சிக்கிட்டு வரும், ஓன்னு கற்றுக்கிட்டு எப்போ அலறிக்கிட்டு வரும். அதை பார்க்க டேத்துக்கு கூட நான் வந்து 1 செகண்டு தான் எடுத்தேன், அதுக்குள்ளே அது போயிடுச்சு. பயங்கர கூட்டம் கூட்டமாக இருக்கும். இது வந்து கருப்பு கலரில் இருக்குது, ஆனால் இந்த சிறகை விரித்து அந்த சிறகுக்குள்ளே ஒயிட்டாக இருக்கும், ரெண்டு பக்கம் ஒயிட். அப்போ பறக்கும்போது பார்த்திங்கன்னா பிரமாதமாக இருக்கும். கருப்பு உள்ளக்குள்ளே பிளாக் அண்ட் ஒயிட், இந்த பாருங்கள், இது பிளாக்காக இருக்குது. இப்போ சிறகுக்குள்ளே ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கும். பறக்கும்போது பிளாக் அண்ட் ஒயிட் பார்க்கவே சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.